ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மெட்ராஸ் டு கத்தார் இன்னைக்கு நம்ம சேனலில் மஷ்ரூமோட பெனிஃபிட்ஸ் அதுக்கப்புறம் அதை எப்படி க்ளீன் பண்ணுறது நம்ம குக் பண்ணுறதுக்கு அப்படின் தான் பார்க்க போகிறோம் மஷ்ரூமில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் பி வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட பாடிக்கு வந்து இது ரொம்பவே நல்லது மஷ்ரூமில் கால்சியமும் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் அது போன்ஸ் அண்ட் நெயில்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரெந்தன் பண்ணுது உங்களோட குழந்தைங்க வளர்கிற குழந்தைங்களுக்கு இந்த மஷ்ரூம் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களோட போன்ஸ் வளர்ச்சிக்கு ரொம்பவே இது வந்து நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை ஆன்டி ஆக்சிடென்ட் அதுக்கப்புறம் வைட்டமின் டி இருக்கிறதுனால கேன்சர் செல்ஸ் க்ரோத் ஆகிறத ப்ரிவெண்ட் பண்ணுது ஃபைபர் இதில் அதிகமாக இருக்கிறதுனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இதை வந்து கன்சியூம் பண்ணாங்கன்னா அவங்களோட இன்சுலின் லெவல் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு இது வந்து நல்லாவே உதவுது ஃபைபர் எப்படி இருக்கோ அதே மாதிரி இதில் பொட்டாசியம் அதுக்கப்புறம் வைட்டமின் சியும் இருக்குது அது வந்து உங்களோட கார்டியோ வேஸ்குலர் சிஸ்டம்க்கு ரொம்பவே நல்லது பொட்டாசியம் வந்து உங்களோட பிளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவுது அதனால ஹார்ட் டிசீஸையும் ப்ரிவென்ட் பண்ணுது இதில் செலீனியம் இருக்கிறதுனால உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இது வந்து அதிகப்படுத்தி வச்சுக்கும் அதுக்கப்புறம் இதை வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட வெயிட்டை வந்து நல்லா மேனேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவுது உங்களோட டயட்டில் இதை ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குயிக்காக வந்து உங்கள் வெயிட் லாஸ் வந்து நீங்கள் ரிசல்ட் வந்து பார்க்கலாம் ஸோ வீக்லி வந்து ரெண்டு இல்லை மூணு தடவை உங்களோட டயட்டில் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருந்தீங்கன்னா இப்போது இதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம் நான் எடுத்திருக்கிறது பார்த்திங்கன்னா இதை வந்து பட்டன் மஷ்ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது இந்த மஷ்ரூமில் இருக்க இந்த தண்டு பகுதியை வந்து இந்த மாதிரி மெதுவாக நீங்கள் ஷேக் பண்ணிங்கன்னா இதை ஈஸியாக இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம் இதை ரிமூவ் பண்ண பிறகு இதில் இருக்க ஸ்கின்னை வந்து நீங்கள் இந்த மாதிரி பீல் பண்ணும் உரிச்சி எடுத்துடணும் நீங்கள் அந்த தண்டு பகுதியை எடுத்துட்ட பிறகு இந்த மேலே இருக்க அந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் இந்த மஷ்ரூம் வச்சு நம்ம நிறைய ரெசிபி வந்து பண்ணலாம் இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் அதோடய ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன் நீங்கள் அந்த தண்டு பகுதியை யூஸ் பண்ணுறதுனா கூட யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் உங்களோட சாப்பாட்டில் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் இதை கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ இதை கிரேவி பண்ண போகிறேன் அதுக்காக இந்த மாதிரி வந்து கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதில் பிரியாணியோ இல்லை வேறு ஏதாவது பண்ணுறது மாதிரி இருந்துச்சுன்னா நாலு துண்டாக கூட நீங்கள் கட் பண்ணி இதை வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ரெசிபி வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் நம்மளோடையும் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் வைக்கோங்க அப்போ நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நீங்கள் வந்து பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இந்த மஷ்ரூமோட பெனிஃபிட்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியப்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ ஆல் ஆ நெக்ஸ்ட் வீடியோ பபாய்